ஹாய் ஃபோக்ஸ், இந்த செஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ரெண்டு சீக்வன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சீக்ரெட் நான் சொல்லட்டுமா? சீக்ரெட்னாலே உங்களுக்குள்ளேயே இருக்கிறது தான் அதுக்கு பேர் சீக்ரெட். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, சீக்ரெட் அப்படின்றத வந்து மற்றவங்க சொல்லுவாங்க, நம்ம கேட்டுக்கலாம், அப்படியே வந்து அது காசிப்பாக மாறிடும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, சீக்ரெட்க்கான மீனிங் அப்படின்னா உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் சீக்ரெட். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம சீக்வன்ஸ்குள்ளே போகலாம். ஓகே, கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன் தோன்றி மூத்த குடி தமிழ் குடி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் அப்படின்னா ஒரு கெத்து இருக்கணும், என்ன சொல்கிறது, தமிழ்னா ஒரு பெருமை இருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தமிழனுக்கு வந்து இருக்குது அப்படின்றது. ஸோ என்ன அப்படின்னா ஒரு ஒரு மாநாடு, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லா இடத்துலேருந்துமே ஒரு ஜென்ரல் வருவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த ஹெட் ஒவ்வொரு என்ன சொல்கிறது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு என்ன சொல்கிறது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து ஹெட் வர மாதிரி தமிழ்நாடுக்கு ஒரு ஹெட்டு போகிறாங்க. இப்போ கேரளாவிலேருந்து தெலுங்கு அப்புறமா வந்து கர்நாடகா, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலேருந்துமே வராங்க. ஸோ வந்துக்கிட்டு என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ இவங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து நம்ம தானே முதல் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அண்ட் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு மீட்டிங் அப்படி நடந்துட்டுருக்கு. அந்த மீட்டிங் நடந்துட்டுருக்கு சொல்ல அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸோ எழுந்திரிச்சி எல்லாரும் வந்து ஃபஸ்ட்டு வந்து யூ ஹாவ் டு கிவ் த ரெஸ்பெக்ட் டு தமிழன் தமிழன் அப்படின்ற மாதிரி அப்படி சொன்ன உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் வந்து எல்லாருக்குமே ஒரு அவங்க மொழி அவங்களுடைய இனம் அவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் இல்லைங்களா. இப்படி சொன்ன உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெசிடேஷனாக இருந்தது. பட் என்ன அப்படின்னா அவங்க சொன்னாங்க அப்படின்றதுனால என்னென்னா எல்லோரும் ஒவ்வொருத்தராக வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. எஸ் குட் மார்னிங் ஏதோ விஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க எல்லாருமே, ஒவ்வொரு விஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் இது முடிய சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஸ்டேட்டில் இருக்கிறவங்க வந்து கேட்குறாங்க, நீங்கள் எப்படி வந்து எங்களை இந்த மாதிரி வந்து டாமினேட் பண்ணுவீங்க, எப்படி நீங்கள் இதை பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க சொல்ல அவர் வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஆன்சர் சொல்கிறார். அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சொல்லுக சொல்லை பிரிதொச்சொல் அச்சொல்லை வெல்லும் சொல்லின்மை எறிந்த அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் மற்றவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் சொல் கேளிக்கைகள் எது விஷயங்கள் பேசினாலும் சரி, எண்ட் ஆஃப் த டே வந்து எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷன் வந்து நீங்கள் என்ன வார்த்தையை வந்து கரெக்டாக உபயோகிக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவன் நான் உங்களுக்கு என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா எப்படி மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றத நான் டீச் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். Hats of Tamil.